இப்போ பருப்பு ரசம் வைக்க போகிறோம். அடுப்பில் வடை சட்டி வச்சு தண்ணி ஊற்றி தக்காளி அரிஞ்சு போட்டுடலாம். அதில் பெரிய தக்காளி அரிஞ்சு போடலாம். பெரிய தக்காளி ஒன்று அரிஞ்சு இந்த மாதிரி போட்டுக்கோங்க. நீங்கள் அடுப்பில் வச்சு ரசத்துக்கு தக்காளி சூடு பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக ரசத்துக்கு புளியும் தக்காளியும் கரைச்சிக்கலாம். அதுக்கு நீங்கள் அடுப்பில் புளியும் தக்காளியும் வச்சு கொதிக்க வச்சுக்கோங்க. இந்த அளவு புளி போட்டுக்கிட்டோம், ஒரு பெரிய தக்காளி போட்டிருக்கோம், இப்போ கொதிக்க வைக்கணும். இந்த மாதிரி தக்காளியை கொதிக்க வச்சு ரசம் வச்சோம்னா அந்த தக்காளியில் இருக்க பச்சை வாசம் போயிடும். இப்போ இந்த தக்காளி ரெடி ஆயிடுச்சு, நல்லா வெந்து தக்காளியும் புளியும். இந்த அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சு புளி கரைக்கலாம். புளியும் தக்காளியும் கரைச்சி ரசம் வைக்கலாம். சார், இப்போ ரசத்துக்கு தக்காளியும் புளியும் நல்லா கொதிக்க வச்சு வேக வச்சாச்சு. இப்போ இறக்கிடலாம். இப்போ நம்ம தட்டி வச்சுக்கிட்டோம் ஜீரகம் மிளகு பூண்டு எல்லாத்தையும் தட்டி வச்சுருக்கோம். கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கோம் ஒரு கொத்து. மிளகா மூணு எடுத்து வச்சுருக்கோம் ரசத்துக்கு. உங்களுக்கு வேணும்னா காரம் இன்னும் கொஞ்சம் வேணும்னா போட்டுக்கலாம். இப்போ வடை சட்டி அடுப்பில் வச்சுக்கலாம். சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். புளியை இந்த மாதிரி கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். அதுலேயே உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். பருப்பு தண்ணி எடுத்து வச்சோல அதையும் இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு பூண்டு வந்து உரிக்காமையே எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஜீரகம் மிளகு எடுத்து உரிக்காமையே தட்டி வச்சுக்கணும். இப்போ வடை சட்டியில் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கிட்டோம். ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கோம். கடுகு போட்டுக்கிட்டோம். கடுகு பொரிஞ்சோடனே கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கிறோம். ஒரு 10 வெந்தயம் அந்த மாதிரி கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இப்போ அந்த ரசத்துக்கு தண்ணி எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த அதில் வந்து உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்து நல்லா கலக்கி வச்சுக்கோங்க. இந்த கடுகு பொரிஞ்ச உடனே இந்த மிளகா கருவேப்பிலை இந்த பூண்டு தட்டி வச்சுருக்கோம்ல அதெல்லாம் இதில் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வணக்கி விடுங்க. பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. இப்போ அந்த பருப்பு தண்ணி நம்ம இதில் ஊற்றிடலாம். பருப்பும் புளியும் தக்காளியும் கரைச்சி வச்சுருக்கோம்ல அதை இதில் ஊற்றிட்டோம். இது நுர கட்டுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ பருப்பு ரசம் இந்த அளவுக்கு நுர கட்டினோடனே ஆஃப் பண்ணிடலாம். கொதிக்கக்கூடாது ரசம். அதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை கொஞ்சம் தூவி விட்டு ஆஃப் பண்ணலாம். இப்போ பருப்பு ரசம் ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.